பேரலை நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க செயற்பாட்டாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசணும் சார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஆளுநர் அவர்கள் பேசும்போது வழக்கமா அவர் பேசக்கூடிய விஷயம்தான், ஆனா அது முற்றிலும் வேறு விதமாக மதசார்பின்மை வந்து நமக்கு நாட்டுக்கே தேவையில்லாத ஒண்ணு, அது வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம திணிச்சிட்டாங்க, அது வந்து யூரோப்பியன் ஐடியாலஜி அப்படிங்கிற வகையில பேசியிருக்கிறாரு. இந்தியாவே வந்து தர்மத்தின் அடிப்படையில வந்து நடந்துட்டு இருக்கும்போது இங்க மதசார்பின் வந்து தேவையில்லாத விஷயமா மாறிடுச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற வகையில பேசியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? யூரோப்பியன் கல்ச்சர்ல வந்த பதவி தான் கவர்னர் பதவி. அந்த பதவியில் இருந்து கொண்டு இந்த செய்தியை ஆளுநர் பேசியிருக்கிறார் என்பதைத்தான் நான் முதலில் ஆளுநருக்கு சொல்லணும். ஏன்னா இந்த கவர்னர் போஸ்ட் தேவையில்லைன்னு அண்ணா பேசுகிற போதெல்லாம் ஒரு செய்தியை கோடிட்டு காட்டுவார். வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்றதாக நாம் சொல்கிறோம், ஆனா அந்த கட்டமைப்பில் கவர்னர் என்கிற பொறுப்பு அன்றைக்கு ஆளுகிற நபர்களை மையமாக கொண்டு இருந்தது. இப்ப முதலமைச்சர் வந்து விட்டார், அமைச்சர் பெருமக்கள் வந்து விட்டார்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து விட்டார்கள், எனவே இது தேவையில்லை என்றுதான் அழுத்தம் திருத்தமாக எப்போதுமே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதிவு செய்வார். அதை வைத்து பார்க்கிற போது இவர் இருக்கிற பொறுப்பே யூரோப்பியன் கல்ச்சர் தான். நீங்க முதல்ல அந்த கல்ச்சர்ல இருந்து மாறுபட்டுருணும். இன்னொன்னு, அவ்வப்போது கோட் சூட் அணிந்து கொண்டு டை கட்டி கொண்டு மேடையில் ரவி பேசுவதை நாம பார்க்கிறோம், அதுவும் யூரோப்பியன் கல்ச்சர் தானே. அந்த கல்ச்சர்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நம்ம ரவிக்கு அன்பா வேண்டுகோள் வைப்போம். இன்னொன்று, இன்று நேற்று அல்ல சார், இது தொடர்ச்சியாக எழுகிற ஒரு குரல் தான். இதுல என்ன பேராபத்துன்னு சொன்னா, 2008 பிரதமர் ஆவதற்கு முன்பாக குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் நரேந்திர மோடி. துக்ளக்கினுடைய விழா, நானும் அந்த விழாவுக்கு சென்றிருந்தேன், சோ உயிரோடு இருந்தார் அப்போது. அந்த விழாவுல முதலமைச்சராக பங்கேற்ற மோடி செக்குலரிசம் குறித்து ஒரு கருத்தை பேசினார். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருந்தது, எப்படி இவர் ஒரு முதலமைச்சராக ஒரு மாநிலத்தில் இருக்க முடியும் என்று அப்போதே நான் யோசித்தேன். என்ன பேசினார்னா, செக்குலரிசம் வந்து நாளுக்கு நாள் வெவ்வேறு பரிணாமங்களை எடுத்துக்கொண்டே இருக்கு. முதல்ல செக்யூலரிசம் என்பது எல்லோருக்குமானதாக இருந்தது, பிறகு அது எப்படி மாறுபட்டது என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கானது, அப்புறம் இஸ்லாமியர்களினுடைய வாக்கு வங்கியாக மாறியது, அதன் பிறகு இந்துக்களை தாக்கி பேசுவது மட்டுமே செக்யூலரிசமாக மாறி போயிருக்கிறது. இப்படி ஒரு செக்யூலரிசம் நமக்கு தேவைதானான்னு சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் 2008 மோடி அந்த விழாவில் பேசியது இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கு. வருடம் வேண்டுமானால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 2007 2009 இருக்கலாம், ஆனா மோடி பேசியது உண்மை. அந்த விழாவில் நான் பங்கேற்றேன். அதே குரலை அப்ப இந்த மாதிரியான பெரிய பேசுபொருளெல்லாம் ஆகல. செக்குலரிசம் குறித்து தினமலர்ல ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒண்ணு வழக்கம் போல அவர்களுடைய பாணியில் எழுதினார்கள். துக்ளக்லாம் செய்தியாச்சு செக்குலரிசம் குறித்து குஜராத் முதலமைச்சர் பேசுறாங்க. ஏன்னா அப்ப மோடிக்கு அவ்வளவு பெரிய பிம்பம் இல்லையே. அதன் பிறகு 2009 தேர்தலையும் உங்களுக்கு லால் கிஷன் அத்வானி தானே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். வெளிச்சமில்லாத நேரத்தில் மோடி பேசிய செய்தி பெரிய அளவில் பேசுபொருளாகல. 2 செய்தித்தாள்கள், அவர்களுடைய செய்தித்தாள்கள், அதுலதான் செய்தியாச்சு. அப்ப நண்பர் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் மீடியாவில் எந்த இடத்துல இருந்தாங்கன்னு கூட எனக்கு இன்னும் சரியா நினைவுல இல்லை. இருந்திருந்தா அதை சிலாகித்து பேசியிருக்க கூடும், சாணக்கியா டிவி மாதிரியான டிவி இருந்திருந்தா பேசியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரியான சூழல்கள் அன்றைக்கு இல்லைங்கிறதுனால பேசலன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது பாருங்க, நெருக்கி 16 ஆயிடுச்சு. 16 கழித்து அதே குரல் வேறு மாதிரியாக ஒழித்து கொண்டே இருக்கிறது, அதுவும் அதிகார வர்க்கத்தில் இருந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆளுநர் இத்தகைய கருத்தை முதலில் பேசலாமான்ற கேள்வி இருக்குல்ல. ஆளுநர்கள் எப்போதுமே அரசியல் சார்புடையவர்களாகத்தான் சார் இருந்திருக்காங்க, எல்லா ஆளுநர்களும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அதுல ரொம்ப குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுநர்னா ரோசையா தான். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரராகவும் நடந்துகிட்டது இல்ல, பாஜகவுக்கு ஆதரவானவராகவும் நடந்துகிட்டது இல்ல, அவர் ஒரு முதலமைச்சராகவும் இருந்தார். ராஜசேகர் ரெட்டி இறந்து போன பிறகு ரோசையா தான் முதலமைச்சர், காங்கிரஸ்ல சீனியர் லீடர். ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வார், அவர் மட்டும்தான் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கலைஞர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே செய்கிற இடத்தில் அவர் இருந்தார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர் அப்படியே நடந்து கொண்டு கலைஞர் மனம் நோகாமல், ஏன்னா 2 தலைவர்கள் தானே அப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தாங்க, இந்த 2 தலைவர்களினுடைய மனம் போன 2 பேருக்குமே நியூட்ரலா இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெயலலிதா அம்மையார் சந்திப்பாங்க, அதையும் நியூட்ரலா நடத்துவாரு.
கலைஞர் சந்திப்பார், அந்த சந்திப்பையும் நியூட்ரல் நடத்துவார். இப்படி ஒரு நடுநிலையோடு ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்தவர் ரோசையா தான். அதற்கு அடுத்தபடியாகவும் சரி, அதற்கு முன்னாலும் சரி, எல்லா ஆளுநர்களும் அரசியல் நிலைப்பாட்டோடு தான் அணுகி இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு மோசமாக ஒரு ஆளுநர் இருந்ததே இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஆகப்பெரிய கேடாக வந்த ஆளுநர் என்று சொன்னால் அது ரவிதான். குறிப்பாக ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற மசோதாவை கூட கிடப்பில் வைத்துவிட்டு, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் யார், அவர்களுக்கு பின்னால் வாக்களித்த வாக்காளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அதை பெரும்பான்மை மக்களினுடைய எண்ணத்தை சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானங்களாக நிறைவேற்றுகிறோம், அதை கூட காதில் போட்டுக் கொள்ளாமல், அதை கூட பெரிதாக பொருட்படுத்தாமல் மனம் போன போக்கில் பேசுகிற ஒரு ஆளுநரை, மோசமான ஆளுநரை இதுதான் நாடு சந்தித்திருக்கிற முதல் ஆளுநர் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளுநர் பொறுப்பு வகிப்பதற்கே தகுதி இல்லாத நபராக ரவி மாறி போயிருக்கிறார். நம்ம ரம்மி வேண்டாம்னு பேசினா ரம்மி நிறுவனத்தினுடைய அதிகாரிகளையும் உரிமையாளர்களையும் இவர் சந்திச்சு பேசுவார். பல்கலைக்கழகங்கள்ல பட்டமளிப்பு விழாவை நடத்த வேண்டும்னு சொன்னா துணைவேந்தர்களை இவர் அழைச்சு பேசி பட்டமளிப்பு விழாவை நடத்தாதீங்க. இப்படி ஒரு ஆளுநரை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இன்னொன்று, இப்ப புதுசா என்ன சொல்றாரு ஆளுநர், நடக்கிறதே சனாதன தர்மத்தினுடைய ஆட்சி தாங்கிறாரு. அதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரு ஆளுநர் இப்படி எல்லாம் பேச முடியுமா? நடக்கிற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இல்லையா? மக்களாட்சி இல்லையா? ஜனநாயகத்தினுடைய ஆட்சி இல்லையா? எப்படி சனாதன தர்மத்தினுடைய ஆட்சியாக இருக்கும்? அப்ப நீங்க வந்து இதிகாசங்கள்ல புராணங்கள்ல சொல்கிறபடிதான் இந்த அரசு நடந்து கொள்கிறது என்கிற ஒரு ஒப்புதல் வாக்குப்புலத்தை கொடுக்கிறார். ஆனா இதை யாரு கேட்கணும்? குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும் அல்லவா? இப்படி எல்லாம் பேசுவது ஆளுநருடைய மரபுக்கு உட்பட்டதா? ஆளுநர் இப்படி பேசலாமா என்கிற கேள்வியை குடியரசுத் தலைவர் கேட்கணும். ஆனா குடியரசுத் தலைவர் காதுகளிலேயே அதை வாங்காதது போலவே நடிக்கிறாரு, வாய் திறக்கவே மறுக்கிறாரு. இப்படி ஒரு நிலையில் மிக மோசமான கருத்துக்களை வெளியிடுகிற ரவி போன்றவர்கள் இனிமேலும் ஆளுநராக தொடரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. இவர் பேசிய பேச்சிலேயே உச்சபட்ச கேவலமான ஒரு பேச்சு என்று சொன்னால் இந்த செக்யூலரிசம் குறித்து அவர் பேசியிருக்கிற பேச்சு தான். இந்த கமெண்ட் குறித்து பார்க்கும்போது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேசுறதாகட்டும், இல்ல பா சிதம்பரம் அவர்கள் பேசுறதாகட்டும், இவர் ஆளுநர் பதவிக்கு இருக்கிறது தகுதி கிடையாது, அவர் பதவி விலகணும்னு சொல்லி அப்படி பேசியிருக்காரு. இப்போ சமீபத்துல அபிஷேக் மனு சிங்வி வந்து பேசியிருந்தாரு, ஆளுநர்கள் பதவி ஆளுநர் ஆரோக்கியமே குறிப்பிட்டுதான் பேசியிருந்தாரு. இப்படி தேசிய அளவுல இந்த ஆளுநர் பத்திய கண்ணோட்டங்கள் இப்படி மாறுறதுன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது பிருந்தா காரத் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்தா இதுல நான் புரிஞ்சுக்கிறேன். பொதுமை இயக்கத்தினுடைய முதுபெரும் தலைவர்களில் ஒருவராக இருக்கிற பிருந்தா காரத் சொன்னாங்க, இப்படியெல்லாம் பேசுவதற்கு முதலில் ஆளுநருக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு அவங்க கேட்டாங்க. நல்ல அருமையான கேள்வி. ஆளுநருக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்களே இல்லை சார். நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்களாட்சி தத்துவத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பில் அதிகாரத்தை கொண்டு செலுத்துறாங்கல்ல, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்களிலிருந்து முதலமைச்சர்கள் வரை, அவர்களுக்கே வரையறை இருக்கிறது. நீங்க இப்படித்தான் பேசணும், இப்படி பேசக்கூடாதுன்னு. உதாரணமா நேத்து எதற்காக சிவி சண்முகத்துக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சது? ஒரு முதலமைச்சர் குறித்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற நீங்கள் உங்கள் வரம்புக்கு உட்பட்டு பேசணும்னு சொன்னதா இல்லையா? அப்போ அவர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்ல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். டைரக்ட் எலக்ட்ரோனல்ல வந்தவர் அல்ல, மறைமுக தேர்தல் மூலமாக ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கே அந்த புரோட்டோகால்ஸ் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய வரம்புக்கு உட்பட்டு தான் பேசணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுதுன்னா, அப்ப ரவி எத்தகைய வார்த்தைகளை மட்டுமே பிரயோகிக்க வேண்டும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல? ரவி வந்து அப்பாயிண்டி பாடி சார், நீங்க ஒரு அதிகாரி போன்றவர் தான், ஒரு தாசில்தாருக்கு. நான் சொல்றது வேணா ரொம்ப சிறுமைப்படுத்தி சொல்வதா நீங்க நினைச்சுக்கலாம், ஆனா யதார்த்தமான உண்மை அதுதான். பேரு வேணுமானா அந்த தெலுங்குல சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீலில் லேது அப்படிம்பான். அந்த மாதிரி இவருக்கு பேரு வேணா பெருசா கவர்னர்னு இருக்கலாம், ஆனா அந்த கவர்னருக்கு உண்டான பெரிய அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் முதலமைச்சர் கையில தான் இருக்கு. முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை செய்து கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. கையெழுத்து போடுற வேலையை நான் கையெழுத்து போட மாட்டேன்னு பேனாவை மூடி பாக்கெட்ல வச்சுக்கிட்டா இவருக்கு ஏதோ பெரிய அதிகாரம் இருப்பதாக அவர் நினைச்சுக்கிறாரு. எனவே பிருந்தா கார தம்பையார் சொன்ன கருத்தில் நான் 100% உடன்படுகிறேன். அந்த கருத்து தான் மிக சரியான கருத்து. இவருடைய அதிகாரம் என்ன என்பதே தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆளுநர். இன்னொன்று,
ஒரே ஒரு சின்ன செய்தி தான். மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தராஸ் ஷியாம் ஒரு முறை பேசும்போது ஒரு கூட்டத்துல சொன்னாரு, அண்ணன் நம்ம ஆளுநரை ஒவ்வொரு மாநிலத்துக்கும், கார்ல் மார்க்ஸ் பிறந்தநாள் அன்னைக்குதான் அந்த கருத்தை சொன்னாருன்னு நினைக்கிறேன், கார்ல் மார்க்ஸ் குறித்து ஒரு கருத்தை ஆளுநர் தெரிவிச்சிட்டாரு, இனிமே வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் மாநிலங்கள் வலுப்பெற வேணும்னா நம்ம ரவிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநரா அனுப்பிச்சா அந்த மாநிலத்தினுடைய உரிமை என்ன என்பதை அந்த மக்கள் புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு ரொம்ப வலுவாகவும் பலமாகவும் அந்த மாநில உரிமையை புரிச்சுக்குவாங்க. இப்ப பாருங்க, கார்ல் மார்க்ஸ படிக்காதவர்கள் கூட படிக்க வேண்டிய நிலைமை உருவாயிருக்குன்னு சொன்னாங்க, அதுதான் இப்ப ரவி ஏற்படுத்தி இருக்கிற நிலைமை. நாளுக்கு நாள் இந்த நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டே போகிற போது அண்ணா சொன்னதை போல ஆளுநர் பாட்டுதாடி போன்றவர் தான் இனி தேவையில்லை என்கிற முடிவுக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மாநிலங்களும் வரும். அதற்கான அகரம் திட்டுகிற வேலையை ரவி செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் ரொம்ப அழகா சொன்னாரு, நமக்கு எந்த வேலையும் இல்ல, ரவிய பேச விட்டுக்கிட்டே இருந்தோம்னா போதும், நம்ம எளிதா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம். அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சார், ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, ஒப்புதல் வாக்குமூலம் இல்லையா நீங்க சொல்லியிருக்கிறது, இத்தனை நாட்களாக நாம பேசி வந்தோம் இது சனாதான தர்மத்தின் படி நடக்கிற ஆட்சி, இது சனாதான கும்பல்னு சொன்னோம், சனாதான கும்பல்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்காக இவங்க பொங்கி குதிச்சு எழுந்தாங்க. ராஜஸ்தான் மாநிலத்துல போய் தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்து பேசினாரு இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, ஆளுநரே ஒப்புதல் வாக்கு மூலம் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு, இது சனாதனத்தினுடைய ஆட்சி 10 வருடமா நடக்குதுன்னு. இதை விட ஒரு கேவலமான பேச்சு இருக்க முடியுமா? உடனடியாக அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கு இந்த 2 காரணங்களே போதுமானதாக இருக்கிறது. அவரை தகுதி நீக்கம் செய்வது ஒன்றுதான் சரியாக இருக்கும். இப்போ தகுதி நீக்கத்தை தாண்டி சார், அவருடைய பதவிகாலமே முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த ஆளுநர் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த தருணத்துல நேத்து ஒரு பன்னியான ஒரு விஷயமா பார்க்க முடிச்சு, ஒரு பத்திரிகையாளர் வந்து போடுறாரு, இவர் பேசியது மேற்கோள் காட்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இப்ப காம்படிஷன் அதிகமாயிருச்சு, அதனாலதான் இப்பெல்லாம் கடைசி நேரத்தில் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருந்த மாதிரி அவர் பதிவு போட்டிருந்தாரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கடைசியில நம்ம கிளம்பும் போது இதுவரைக்கும் சனாதனத்தின் உச்சம் சொல்லி வரலாறு பேசதாட்டும், திருவள்ளுவர் பேசதாட்டும், அந்த மாதிரி கலாச்சார குறியீடுகள்ல போயிட்டு இருந்தாரு, இப்போ டைரக்டா கான்ஸ்டியூஷன் மேல கை வைக்கிற அளவுக்கு மதசார்பின்மை வந்து தூக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாருன்னா அது ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போயிட்டாரு, ஒரு சேச்சுரேஷன் போயிட்டா எட்டிட்டாரு அப்படின்னு தானே தோணுது. அது எப்படி பாக்குறீங்க? ரவியினுடைய அத்தியாயங்களை நீங்க வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு தான் பிரிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டுல பார்ட் ஏல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, பாஜகவினுடைய ஹிடன் அஜெண்டாஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செயல்படுத்துறதுக்காக தன்னுடைய ஆளுநர் பொறுப்பை முழுமையாக பயன்படுத்திட்டு ரொம்ப ஸ்டெபனா இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சாரு. ஆனா யதார்த்தமாக நடந்த ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. ரவி உண்மையிலேயே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இந்த ஆட்சி மாற்றம் ஒரு மிக மோசமான பின்னடைவை ஆளுநருக்கு ஏற்படுத்தும்னு. உண்மையிலேயே ஆளுநருக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித் வந்து சார் மாநிலம் முழுமைக்கும் போய் ஆய்வு கூட்டங்களை நடத்தினார் சார். எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவே இல்லை. முதல் கண்டன அறிக்கையை கொடுத்தவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் தான். அவர் தான் சொன்னாரு, இது ஆளுநர் பொறுப்புக்கு உட்பட்டதல்ல, ஆளுநர் மாநில சுயாட்சியின் மீது கல்லெறிகிற வேலையை செய்யறாருன்னாரு. இதை விட ஒருபடி மேல போய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொன்னாரு, நீ புரோஹித்தா புரோக்கரான்னு கேட்டார். இப்படியே கேட்டார் சார், நீ புரோஹித்தா புரோக்கரா, எதற்காக உனக்கு இந்த வேலைன்னு அவர் கேட்டாரு. இவ்வளவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவே இல்லை. ஆனா முதலமைச்சராக அண்ணன் மு க ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு, நான் தமிழகம்னு தான் சொல்லுவேன்னாரு. சொன்னாரா, தமிழ்நாடுலாம் சொல்ல முடியாது, இந்தியா தான் நாடுன்னாரு. அடித்த அடி தாங்காம என்ன பண்ணாரு, அடுத்த பத்திரிகையே தமிழ்நாடுன்னு போட்டாரா இல்லையா? அப்புறம் திராவிடம்னு ஒரு கட்டமைப்பே கிடையாது, அதெல்லாம் போலி, சொன்னாரா இல்லையா? அதன் பிறகு என்ன சொன்னாரு, நம்ம அடிச்ச அடி தாங்காம, தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தம் தாங்காம, திராவிடம் என்பது தெலுங்கு எல்லாத்தையும் உள்ளடக்கியேதான் திராவிடம், தமிழ்நாடு மட்டும் உரிமை. ஐயோ, அதைத்தானையா நாங்க ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப லேட்டா வந்து சொல்லி இந்த ரமணா படத்துல அடப்பாவீங்களா, இந்த உண்மையே இப்பதான் நீங்க கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்பான் பாத்தீங்களா? அதே மாதிரி அந்த உண்மையை கண்டறிஞ்சு அவரே சொல்வதை போல சொன்னாரு. அதன் பிறகு என்ன பண்ணாரு, மசோதாக்களை நிறைவேற்றவே முடியாது, நான் கிடப்புல வச்சிருந்தாலே அது வந்து ரத்து செய்யப்பட்டதுக்கு தான் அர்த்தம் அப்படித்தானே சொன்னாரு இந்த ஆளுநர். நான் கிடப்புல வச்சிருக்கேன், நான் கிடப்புல வச்சிருக்கிறதா அர்த்தம் இல்லைங்க, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாவே அது ரிஜெக்டட்னு அர்த்தம்னாரு. நீதிமன்றத்துக்கு போச்சு அரசு. உடனே என்ன பண்ணாரு, அரசு யாருக்கு உத்தரவு போட்டுச்சு, தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவா போட்டுச்சு? இல்ல, ஆளுநருக்கு தான் உத்தரவு போட்டுச்சு. என்ன சொல்லி உத்தரவு போட்டுச்சு,
முதலமைச்சரோடு உட்கார்ந்து பேசி ஒரு சுமூக முடிவை எட்டணும்னு. நீங்க நல்லா அந்த உத்தரவுல கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன் அரசு தொடுத்த வழக்குல நீதிமன்றம் முதலமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்கல? முதலமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கலாம்ல, முதலமைச்சரை கூப்பிட்டு நீங்கள் ஆளுநரோடு உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனைக்கு சுமூக முடிவு எட்டுவதற்காக 7 நாட்கள் முதலமைச்சருக்கு அவகாசம் வழங்கி இந்த நீதிமன்றம் உத்தரவு, இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும் தானே சார்? ஏன் சார் கொடுக்கல? நன்றாக நீதிமன்றம் உணர்ந்தது தவறு ஆளுநருடைய பக்கம்தான். மசோதாவை ஒரு மனதா நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டாங்க. செய்ய தவறியது ஆளுநர் தான். எனவே ஆளுநருக்கு தான் உத்தரவு பிறப்பிக்கணும்னு ஆளுநருக்கு உத்தரவு போட்டாங்க. ஒரு டேட்டு கொடுத்தாரு ஆளுநர். முதலமைச்சர் சொன்னாரு அன்னைக்கு எனக்கு நிகழ்ச்சி இருக்கு வர முடியாதுன்னாரு. உடனே மறு டேட்டு. யாரு? ஆளுநர். முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு இன்னொரு தேதி. உடனே முதலமைச்சர் மாண்பு கருதி அந்த தேதியை ஏற்றுக்கொண்டு போனாரு. நீங்க இன்னைக்கு அந்த காட்சிகள் சமூக வலைதளத்துல பார்க்க முடியும், யூடியூப்ல பார்க்க முடியும். பொன்னாடை எடுத்துக்கிட்டு ஓடினார் சார் ரவி முதலமைச்சரை பாக்குறதுக்கு. நீங்க அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. எவ்வளவு திமிராக பேசிய ரவி பொன்னாடை எடுத்துக்கிட்டு ஓடி போய் முதலமைச்சருக்கு போத்தி அந்த காட்டிய பவ்யம் இருக்குல்ல, அதுதான் சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டில் நடக்கிறது என்பதற்கு உதாரணம். இது ரவியுடைய பார்ட்டியே. வளைய மாட்டேன்னு சொன்னப்பெல்லாம் அடிச்சு குனிய வச்சு நம்ம வளைய வச்சு ஆளுநர் நீ இப்படி எல்லாம் செயல்படக்கூடாது, ராஜ்பவன்ல உட்கார்ந்து கொண்டு ராஜரீகம் செய்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அதிகாரம் என்பது முதலமைச்சர் கையில் இருக்கிறது, சட்டமன்றத்தில் இருக்கிறது, ராஜ்பவன்ல இல்லைன்னு நம்ம ஒவ்வொரு முறையும் சொன்னோம். இது பார்ட்டி ஏவா? இப்ப பார்ட் பி. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுது. என்ன காரணம்னு கேட்டா, இப்ப நீங்க குறிப்பிட்டதை போல ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு, நீங்கள் அவர் யாருன்னா எனக்கு தெரியல, ஆனா சொன்ன கருத்து யதார்த்தமான கருத்து. ஏன்னா ஏதாவது செய்து நன்மதிப்பை பெற்று மீண்டும் நம்ம ஆளுநர் ஆயிட முடியாதா, அல்லது ஆளுநரை விட உயர்ந்த பொறுப்பு எதுக்காவது சென்று விட முடியாதான்னு சொல்லி அன்றாட ஒரு கருத்துக்களை பாஜகவினுடைய கருத்துக்களாகவே பேசிக்கொண்டே வருகிறார். இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா, இங்க பாருங்க, இவ்வளவு அடி வாங்கினதுக்கு பிறகும் நான் சரியா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துருங்க, அஜித் தோவால் மாதிரி என்ன ஆக்கலைன்னாலும் பரவாயில்லை, அதை விட கொஞ்சம் கீழே ஏதாவது, ஏன்னா அவர் அஜித் தோவால் பொறுப்புக்கு தான் டார்கெட் பண்ணாரு, அந்த இடத்துக்கு வரணும்னு தான் அவர் நினைச்சாரு. ஆனா பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து நாகாலாந்துல இவருக்கு என்ன நடந்தது, தமிழ்நாட்டுல இவர் எப்படி குனிய வச்சு குத்துனாங்க, இதெல்லாம் சொல்லி பாஜகவினுடைய தேசிய தலைமையோ உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிடுச்சு, திரும்ப திரும்ப நீ பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுற, ஏன்னா இல்ல இல்ல இப்ப ஏதாவது ஒரு சின்ன பொறுப்பையாவது எனக்கு கொடுத்துருங்க. எனவே பார்ட் பில இப்ப பாஜகவினுடைய முழுமையான நன்மதிப்பை பெற்று எப்படியாவது தனக்கு இருக்கிற அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, இல்லை என்று சொன்னால் இதை விட ஒரு சிறந்த பொறுப்பை பாஜகவிடத்திலே பெற்று விடுவதற்காக ரவி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 பார்ட் தான் ரவியினுடைய ஆளுநர் அத்தியாயத்துல. இப்போது இறுதி அத்தியாயத்தில் இருக்கிறார் ஆளுநர். எனவே அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை பேசிக்கொண்டு சர்ச்சையில் சிக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சர்ச்சையின் நாயகனாக ரவி திகழ்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ரைட். இப்போ நேத்து அப்பா இது இந்த சர்ச்சை ஓடிட்டு இருக்கும் போதே நம்ம சபாநாயகர் அப்பாவில் பேசியிருக்காரு, அதுலயும் ஆளுநர் குறிப்பிட்டுதான் பேசியிருக்காரு. ஆளுநர் வந்து 1000 ஆண்டுகள் வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போவதுனால அவர் வந்து உங்களுடைய மசோதாக்கள் வந்து திடப்படி போட்டுருக்காரு, இது நல்லதல்ல, இதனால எங்களுடைய அரசின் செயல்பாடுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளோட செயல்பாடுகள் எல்லாம் தடைபட்டு போகும் குற்றச்சாட்டை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் முன்னாடியே வச்சிருக்காரு. இந்த மூவ நீங்க எப்படி பாக்குறீங்க, இது டேக்கானா எப்படி பாக்குறீங்க? அதாவது ஓம் பிர்லாவுக்கு முன்னாடி வச்சதுதான் ரொம்ப சிறப்பு. அதுல என்னன்னா உண்மை என்னன்னு ஓம் பிர்லாவுக்கு தெரியும். காரணம் என்னன்னா குடியரசுத் தலைவர் வந்து நிறைவேற்றுகிற ஒன்றிய அரசினுடைய மசோதாக்கள் இருக்குல்ல, அதுல பெரும்பான்மையான மசோதாக்களை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் எதிர்கட்சிகள் முழுமையான வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு நிறைவேற்றி அனுப்புவார்கள். எதிர்கட்சியினுடைய குரலுக்கு அந்த மசோதாக்களில் மதிப்பே இருக்காது. முழுமையாக 100 விழுக்காடு எதிர்கட்சிகள் புறக்கணிக்கும் அந்த மசோதா வருகிற போது. புறக்கணித்ததற்கு பிறகு ஆளுங்கட்சியினுடைய தரப்பு மட்டும் இருந்து நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாக்கள் நிறைவேறும். அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பிச்சா 2 நாள்ல ஒப்புதல் கிடைக்கும் சார். ஆனா இங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, இன்ன பிற இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், இடதுசாரிகள் உட்பட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புவாங்க. ஆனா ஆளுநர் என்ன பண்ணுவாரு, ஒரு மனதாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானத்தை ஒப்புதல் அளிக்காமல் காத்திருக்கிற பட்டியலிலேயே வைத்திருப்பார். அதை குறித்து எந்த பதிலையும் சொல்ல மாட்டார். சட்ட ரீதியிலான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சட்டத்துறை அமைச்சர் இருக்காரு, உடனடியாக நேரா போய் கேட்க போறாரு,
இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறை முழுமையான விளக்கத்தை அதுக்கு கொடுக்க போது சந்தேகங்கள் எழுப்புறதுங்கிறது வேற. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, எந்த பதிலுமே சொல்லாம என்ன நிலைமன்னே தெரியாம அந்த ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணாம மெயின்டைன் பண்ணுவாரு. எனவே ஓம் பிர்லாவுக்கு முன்பு பேசியது என்பது சிறப்புக்குரிய செய்தி. அதுல ரொம்ப குறிப்பா ஆளுநரை அம்பலப்படுத்தி அப்பாவு அவர்கள் அந்த எல்லா மாநிலத்தினுடைய குறிப்பாக பல்வேறு அமைப்புகளை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் பேசியிருப்பது என்பது ஆளுநருடைய உண்மை முகத்தை, ஆளுநர்கள் மூலமாக நடைபெறுகிற மாநில சுயாட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கையை அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், கம்பேரிசன் தான் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு மசோதா சீக்கிரமா கொண்டு வந்து நிறைவேற்றி டிஸ்கஷனே இல்லாம கேள்விகளே இல்லாம நிறைவேற்றி அனுப்பிச்சிருங்க, ஆனா அவர் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணி நிறைவேற்றி அனுப்பின மசோதாக்களை கிடப்புல போட்டு வச்சிருக்காரு, இது என்ன நாயின்றதா கேட்டிருக்காரு. இந்த கம்பாரிசனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் அவர் நடத்துற மீட்டிங்ல, அவர் தலைமையிலான மீட்டிங்ல இப்படிப்பட்ட கேள்வி முன்வைக்கிறதுன்றது எப்படி பாக்குறீங்க? அவர் கையில இருக்கிற பொருளையே உருவி அவரையே போடுறதுன்னு வசனம் வரும்ல. அந்த மாதிரி ஓம் பிர்லா என்னெல்லாம் இது, அதனாலதான் நான் முன்பே சொன்னேன், முன்னாடிய கேள்விக்கு நான் என்னுடைய பதில சொல்கிற போதே சொன்னேன், ஓம் பிர்லா கிட்ட இதை முன்வைத்ததுதான் சிறப்பு. ஏன்னா ஓம் பிர்லாவுக்கு இந்த நாடாளுமன்றம் எத்தகைய நெருக்கடிகளுக்கு இடையில் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பியதுன்னு தெரியும். குடியரசுத் தலைவர் தார்மீக அடிப்படையில கேட்டிருக்கலாம், எதிர்கட்சிகளுடைய கருத்து என்ன, ஏன் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்கு செவி சாய்க்காம நீங்க இதை அனுப்புறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. ஆனா எந்த குடியரசுத் தலைவரும் கேட்கல, ராம்நாத் கோவிந்தும் கேட்கல, திரௌபதி முர்முவும் கேட்கல. அதனால்தான் அவர்கள் நிறைவேற்றி அனுப்புகிற எல்லா மசோதாக்களுக்கும் 48 மணி நேரம் அதிகபட்ச அவகாசத்தில் ஒப்புதல் கிடைத்தது. அதைத்தான் அப்பாவு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா இங்க என்ன நிலைமை, 6 மாத காலம், 1 வருட காலம்லாம் கிடப்புல வச்சிருந்தாங்க சார், பதிலே சொல்லல சார். 1 வருட காலம் வரைக்கும் கிடப்பில் வைத்திருந்து மாநில அரசுக்கு அது குறித்த தகவலை கூட தெளிவுபடுத்தாத ஒரு நிலையை ஆளுநர் கையாண்டிருக்கிறார் என்பதை ஓம் பிர்லாவுக்கு முன்பாக பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்ததன் மூலமாக, ஓம் பிர்லா எப்படியெல்லாம் ஒரே கல்லுல 2 மாங்கா, ஓம் பிர்லா எப்படிலாம் ரொம்ப ஈஸியா ஒரு சபாநாயகர் பொறுப்பை கையாண்டு மக்கள் விரோத மசோதாக்களை கூட எளிதாக நிறைவேற்ற முடியுது, ஆனால் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய மசோதாவை அப்பாவு போன்ற பேரவைத் தலைவர்கள் எப்படி சுமூகமாக நிறைவேற்றி அனுப்பினாலும் அதை ஒப்புதல் தராமல் ஆளுநர் அவர்கள் இழுத்தடிக்கிறார் என்பதை பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இப்படி ஆளுநர் அவர்கள் பேசிட்டு இருக்கிறத நம்ம வன்மையா கண்டிச்சுதான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க, பல அரசியல் கட்சி தலைவர்கள் முழுக்க அதை தொடர்ச்சியா இப்பயும் பேசிட்டு தான் இருக்காரு. இது மேல் அவரு அவருடைய போக்கில் எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம் சொல்றார். நிறைய விஷயங்களை பந்திங்க, மிக்க நன்றி. நன்றி.